கடைகள் நடத்தும் தமிழர்கள் உள்ளிட்ட வர்த்தகர்களுக்கு எச்சரிக்கை. பாரிஸ் பிராந்தியத்தில் வர்த்தகர்களை இலக்கு வைத்து கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்டு அவரிடமிருந்து பணம் மற்றும் நகைகள் பறிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்லின் மாவட்டத்திற்குட்பட்ட நகரம் ஒன்றில் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். குறித்த பகுதியில் சிகரெட் விற்பனை வர்த்தகத்தில் ஈடுபடுபவர் தனது வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென அந்த இடத்திற்கு வந்த நபர் ஒருவர் ஆயுத முனையில் கடத்தப்பட்டுள்ளார். பின்னர் அவரது விற்பனை நிலையத்தில் உள்ள பெட்டகத்தில் இருந்து 50,000 யூரோக்கள் பணம் சூறையாடப்பட்டுள்ளது. அத்தோடு அவரது வீட்டில் இருந்து 100,000 யூரோக்கள் மதிப்புள்ள நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்படி வர்த்தகர் முகத்தில் தாக்கப்பட்டு மயங்கிய நிலையில் கொள்ளையர்கள் அவரை விட்டு தப்பிச் சென்றனர். பின்னர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது மேற்படி கடத்தல் மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது வர்த்தகருக்கு நெருக்கமானவர் என தெரிய வந்துள்ளது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை கடைகள் நடத்தும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும், யாராவது மர்ம நபர்கள் அல்லது நெருக்கமாக செயற்படுபவர்கள் தாங்களை பின்தொடர்கின்றார்களா என்பது தொடர்பில் எப்போதும் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக பாரிஸில் கொள்ளை சம்பவம் தீவிரமாக அதிகரித்து வரும் நிலையில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.